Hi friends, welcome to Papa's Kitchen. In this episode, le, cauliflower, chilli, pepper fry. Eppadi pandradhen paakalam. Usually, cauliflower le, nabu, cauliflower pakoda, alatna chilli cauliflower pannuvom Chinese recipe. Na vandu nalla nammalude taste ketha mari nalla oru karasarama irukkanum nan try panne. Adha supera vandirukku. Ungalku na adha share pandren. Eppadi seyrathu paakalam. First, number cauliflower blanch panaporo. That is chuma suda nila number potty at caporo. So, Ipana tanni ur patra lerthe 1 teaspoon salt add panicre. Other conjo heat panita ur avi vandaparek in the mari cauliflower potter 3 minutes and hot water lay other cono. Other cover the drain panita. Ipa 3 minutes idiche. தண்ணிய வடிகட்டி எடுத்துக்கறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ pan வச்சிட்டு 1 டீஸ்பூன் oil ஊத்திட்டு ஹீட் ஆன பிறகு 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கறோம் அது நல்லா கொஞ்சம் பொரிய விடணும் பொரிஞ்ச பிறகு அது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 7 சேர்த்துக்கறேன் நான் இப்போ சோ நல்ல மிளகாயும் மிளகையும் வறுக்கறோம் இப்ப 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்க்கறேன் அதையும் நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கணும் அடுத்து காஷ்மீரி chilli இது வந்து கலருக்காக தான் மெயினா இதல காரமே இருக்காது ஒரு 4 மிளகாய் இன்னைக்கு சேர்த்திருக்கோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா அது நல்லா வறுபடணும் வறுத்து எடுத்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சிட்டு மிக்ஸில பவுடர் பண்ணி வெச்சுக்கறோம் Next, இப்ப pan வச்சிரறோம் 3 டேபிள்ஸ்பூன் oil எடுத்துர்க்கேன் நல்ல சூடான பிறகு ஒரு கொத்து கருகப்புளிய சேர்த்துர்க்கேன் இத நல்ல பொரிய விடணும் பொரிஞ்ச பிறகு இதல ரெண்டு வெங்காயத்தை நல்ல பொடிசா இப்படி நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்ல பிரவுன் ஆகற அளவுக்கு நல்ல வதக்கணும் இப்ப 1 டீஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கிறோம் salt ஆட் பண்ணிட்டு நல்ல பொறுமையா நல்லா வதக்கணும் கம்ப்ளீட்டா அது பிரவுனா चेंज ஆகற வரைக்கும் வதக்கணும் வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறேன் நல்லா வதக்கணும் இதையும் போட்டுட்டு இந்த மாதிரி டிஷஸ்க்கெல்லாம் நல்ல வெங்காயம் வதங்கினா தான் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த வேகம கொஞ்சம் இருந்துச்சுனா ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்துரும் இப்ப நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலா பவுடரை நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இப்ப நம்ம எவ்வளவு அரைச்சோமோ அவ்வளத்தையும் நான் ஆட் பண்ணிருக்கேன் சோ एक्चुअली நல்ல ஸ்பைசியா இருக்குது இந்த டிஷ் இப்ப 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிருக்கேன் வினிகர் வீட்ல இல்லனா நீங்க லைம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு half லைம் புளிப்புக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் oil கூட நீங்க கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம blanch பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த cauliflower நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்ப இந்த cauliflower எல்லாம் மசாலாவோட நல்லா mix ஆகணும் சோ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் கிளறி விடும்போது நல்லா அந்த வாசனை எல்லாம் அந்த cauliflowerல mix ஆகி நல்லா வரும் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் dry-ஆ இருக்குது அதனால இத வந்து கொஞ்சமா நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வாட்டர் ஆட் பண்றேன் இப்ப அந்த மசாலா வந்து இந்த தண்ணியில கரஞ்சிரும் கரஞ்சிட்டு நல்ல காலிஃப்ளவரோட பைண்ட் ஆயிடும் கொஞ்ச நேரம் இத நம்ம அந்த காலிஃப்ளவர வேக விடணும் இந்த மசாலாவோட அப்பதான் இந்த காரம் எல்லாம் அதுல காலிஃப்ளவர்ல ஏறி ரொம்ப டேஸ்டியா சூப்பர் ஸ்பைசியா இருக்கும் இதுல முக்கியமா அடுப்பு வந்து ஹைல வச்சு பண்ண கூடாது சிம்லயே வச்சு இந்த காலிஃப்ளவர் மசாலா போட்ட பிறகு இந்த மாதிரி சிம்மர் பண்ணிட்டு தான் நீங்க அத பாயில் பண்ண விடணும் நான் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிருக்கேன் 3 मिनिट्स கழிச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு பார்த்தோம்னா காலிஃப்ளவர் ரொம்ப குறைவா வேகாம கரெக்டா இருக்கும் அப்பதான் இந்த ரொம்ப வெந்திருச்சனால ஸ்வீட்டா வந்துரும் காலிஃப்ளவர் எப்பயுமே சோ நீங்க half cook பண்ணி அப்படி இருந்தா தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் லைட்டா கிரஞ்சியா இருக்கும் காலிஃப்ளவர் பொதுவா அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப நம்மளுடைய cauliflower chilli pepper fry சூப்பரா ரெடி ஆயிச்சு
ஃபைனலாக நம்ம சால்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த புளிப்பு உரைப்பு ரெண்டுத்துக்கும் தகுந்த மாதிரி உப்பு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வாசனைக்காக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். நல்லா சாப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி நம்ம நல்லா இப்படி போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடணும். சூப்பரான ஸ்பைசியான காலிஃப்ளவர் சில்லி பெப்பர் ஃப்ரை ரெடி. இப்போ சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு அருமையான வெஜிடேரியன் டிஷ். இது உண்மையாலுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு இன்னைக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது உண்மையாலுமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் ரெசிபியில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் பாப்புஸ் கிச்சன்.